சார் வந்து எம்ஏ படிச்சுட்டு இருக்கேன், உங்க மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட். சார் இப்போ நேதாஜி பத்தி நிறைய விஷயம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் தெரியும், பகத்சிங், நேதாஜி, காந்திஜி, இவங்கெல்லாம் எதுக்காக இவ்வளவு தூரம் நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. நம்மளுக்கு அக்ராசி பத்தி நிறைய புக்ஸ் வந்திருக்கோம், மார்க்கிங் உதவி பத்தி நிறைய புக்ஸ் வந்திருக்கோம். இவங்கெல்லாம் இவங்களால நம்ம ஊர்ல பாப்புலர் ஆகிறதுக்கு காரணம் தெரியும். நம்ம ஊர்ல இதுக்கு 10 மடங்கு பெரிய போராட்ட வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இவங்கெல்லாம் இவங்களை பத்தி புக்ஸ் நிறைய கிடைக்குது, எப்படி பார்த்தோம் சொன்னது லேண்ட்மார்க். ஆனா நம்ம ஊர் மக்கள் பத்தி கம்மியா கிடைக்கும், இதுக்கு பர்டிகுலர் ரீசன் இருக்கு. ஏன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஏன் இவ்வளவு தூரம் நம்மளோட ஃப்ரீடமுக்கு பாடுபட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் நம்மளோட கல்ச்சர். நம்மளோட கல்ச்சர் எப்படி அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அலெக்சாண்டர், அலெக்சாண்டருக்கு எல்லாரும் தெரியும், உலகத்தை ஃபுல்லா ஆக்குபை பண்ணணும்னு பாக்குறாரு. ஆக்குபை பண்ணணும்னு பார்க்கும்போது இந்தியாவுக்கு வர்றாரு. இந்தியாவுக்கு வரும்போது புருஷோத்தமன் அப்படின்ற ஒரு கிங்க பாக்குறாரு. அந்த கிங்க தோக்கடிச்சாதான் இந்தியாவை கேப்சர் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அலெக்சாண்டர் ஒரு ரிவர்ல குளிக்கிறார். குளிச்சுட்டு எழுந்துக்கும் போது இவர்ல ஒரு வெள்ளம், அந்த வெள்ளத்தை தாண்டி இவரை காப்பாற்றுறதுக்கு எந்த கையும் வரல. டக்குனு வந்த கை புருஷோத்தமன். இவர் பேர் கூட ஃபுல்லா சொல்ல முடியாது அவங்களால, ஏன்னா அவர் கிங் போரஸ் அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. ஃபுல்லா புருஷோத்தமன் அப்படின்னு அவங்க வாயில வர்றாரு, போரஸ் அப்படின்னு கூப்பிடுறாரு. சோ கிங் போரஸ் தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் காப்பாத்திருந்தாரு அலெக்சாண்டர். அந்த அலெக்சாண்டரை காப்பாத்தி திருப்பியும் கரைக்கு கொண்டு வர்றாரு. அலெக்சாண்டருக்கு வந்து பயம், என்ன இவனுக்கு நான் தான் அலெக்சாண்டர் தெரிஞ்சுட்டா கொண்டுடுவானோ அப்படின்னு ஒரு பயம். அவரு சேனாதிபதி கிட்ட சொல்றாரு, இவர் தான் கிங் அலெக்சாண்டர், இவரை கண்டிப்பா ராஜ மரியாதையோட சேர்த்து எடுத்துட்டு போய் அவங்க நாட்டையும் ஒப்படைச்சிரு. அலெக்சாண்டர் துறை ஆச்சரியம், இந்த மாதிரி ஒரு எனிமி சிக்கடா நீங்க ட்ரீட் பண்ணுவீங்களா, எப்படி இந்த மாதிரி ட்ரீட் பண்றீங்க, எப்படி இந்த ஹேபிட் உங்களுக்குள்ள வருது அப்படின்னு ஒரு, ஏன்னா அவங்க நாட்டில் அந்த ஒரு பழக்கமே கிடையாது. எனிமி சிக்கனா கண் எடுக்கிறது, கால் எடுக்கிறது, தலையை வெட்டுறது, இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச பழக்கம். ஆனா நம்ம ஊர்ல துரோகியை தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க, எனிமிய பண்ண மாட்டாங்க, பகையான அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. சோ இந்த ஒரு கல்ச்சர், இந்த கல்ச்சர் மெயின்டைன் ஆகுது. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, இதுல ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுவோம், புருஷோத்தமன். இந்த புருஷோத்தமன் அதுக்கப்புறம் நிறைய கிங்ஸ் இவங்களாம் சேர்த்து வச்சு பெருத்தை கொண்டாடிக்கிறதுக்காக தான் நிறைய கிங்ஸ் நம்மள தேடி வந்தாங்க. ஓகே, ஏன் எல்லாருமே கொலம்பஸ்ல இருந்து மெகலன் வரைக்கும் எல்லாருமே இந்தியா தேடி வந்தாங்க. எல்லாரும் இந்தியாவில வெல்த் இருக்குன்னு தெரியும், இந்தியாவில வெல்பீயிங் இருக்குன்னு தெரியும். இதெல்லாம் எப்படி வந்தது இந்தியாவில, 17th century வரைக்கும் ஒருத்தர் புக் எழுதியிருக்கேன், ஆங்கஸ் மேடிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ல்ட் எக்கானமிஸ்ட். அந்த வேர்ல்ட் எக்கானமிஸ்ட் என்ன எழுதுறாரு அப்படின்னா, 17th century வரைக்கும் டோட்டல் இன்டர்நேஷனல் ட்ரேட்ல 30% கிட்டத்தட்ட 30% வந்து இந்தியன் கான்ட்ரிபியூஷன், 30%. இப்போ யூஎஸ் இவ்வளவு சூப்பர் பவர் ஆகியோ அவங்களால 12% கூட தாண்ட முடியும். அப்போ இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் 30%, கோல்ட், மெட்டல்ஸ், மினரல்ஸ், ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்துலயும் நம்மளோட எக்ஸ்போர்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா நம்ம கிட்ட இருந்தது ஃபர்டைல் சாயில், அதை தவிர்த்து ஒரு எத்திக்ஸ், பிசினஸ்ல ஒரு எத்திக்ஸ் இருக்கும், அந்த எத்திக்ஸ் மத்தவங்க கிட்ட இல்ல. அதே மாதிரி இந்த 17th century வரைக்கும் ஆங்கஸ் மெடிசன் ஒரு புக் போட்டிருக்கா சொன்ன, அந்த புக் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அதுல வந்து ஏன் இந்த மாதிரி சிஸ்டம் இருந்தது, ஏன் இந்த மாதிரி ஒரு வெல்பீங் இருந்தது, ஒரு வெல்த் இவ்வளவு எப்படி அக்யூமுலேட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட எத்திக்ஸ், சேவிங்ஸ், ஃபேமிலி சிஸ்டம், இதனாலதான் இவ்வளவு சேவிங்ஸ் இருக்கு. இப்போ ஏன் யூஎஸ்ல மொத்த எக்கானமி குறைஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஃபேமிலி சிஸ்டம் இல்லை, அவனுக்காக வாழும், மத்தவனுக்காக வாழலாம். நம்மளுக்கு பையனுக்காக வாழும், அப்பாக்காக வாழும், இது மாதிரி மத்தவனுக்காக வாழும்போது நீ ஒரு எக்கனாமிக் சிஸ்டம் வந்து ஸ்டெபிலிட்டியா இருக்கும், மத்தவனுக்காக ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணணும். அப்ப உனக்குள்ள ஒரு எண்ணம், அந்த எண்ணம் தான் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டிக்கே ஒரு ரீசன் அப்படின்னு சொல்றாரு ஆங்கிலஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு கல்ச்சர், இந்த மாதிரி ஒரு சூப்பரா இருக்க வெல்த் மேனேஜ்மெண்ட் சூப்பரான ஒரு கல்ச்சர், கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் சூப்பரான ஒரு கல்ச்சர், ஃபேமின் வரும்போது ஒரு நாட்டு ராஜா ஹெல்ப் பண்ற ஒரு கல்ச்சர்,
இந்த மாதிரி ஒரு கல்ச்சரை பாதுகாக்கிறதுக்காக தான் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்படி கஷ்டப்படும் போது இவ்வளவு பாதுகாத்து வச்ச ஒரு சொத்தை ஒருத்தன் வந்து கெடுக்கிறான். ஒருத்தன் கெடுக்கிறது எப்படின்னா, கொள்ளை அடிச்சுட்டு போனா அது ஒரு மாதிரி கெடுது. ஒருத்தன் நம்மளோட பிரெயின் வாஷ் பண்ணிட்டு போயிடும். இது வரைக்கும் நம்ம மீண்டுக்க முடியாம லெவலுக்கு ஒரு பிரெயின் வாஷ் பண்ணிட்டு போயிடும், அது ஒரு கெடுது. இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே ஒரு திருடா, அந்த திருடனை அழிச்சு துரத்துறாரு, நிறைய ஃப்ரீடம் போயிடுச்சு இல்லையா. திருடனே திருட சார், கண்டிப்பா வீட்டுல இருந்து வெளியே போயிடா இருக்க, ஸ்லோவா வெளியே போங்க, இந்த மாதிரி தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க அப்படின்னு கேட்கறது ஒரு பக்கம், திருடனை அழிச்சு துரத்துறது ஒரு ஸ்டேஜ்ல நேதாஜி அழிச்சுதான் துரத்தணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு. ஏன்னா அவன் டைகரா இருந்தா சண்டை போடலாம், ஹீஸ் அ ஃபாக்ஸ், பிரிட்டிஷ்காரங்க ஒரு ஃபாக்ஸ், ஒரு ஜாக்மான், ஒரு நரி குணம் படைத்தவன். அவன் வந்தது ஒரு கம்பெனி மூலமா உள்ள வந்தான், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மொத்த இந்தியா ஆட்டி படைச்சிட்டான். சண்டை போட்டு உள்ள வந்திருந்தா அது வீரம், கம்பெனி மூலமா உள்ள வந்த அது நரி குணம் சரியா. இந்த மாதிரி ஒரு நரி குணத்துலாம் உள்ள வர மொத்த இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிச்சிட்டான் நேதாஜி. நேதாஜி பிறந்த ஹிஸ்டரி பத்தி கொஞ்சம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் நேதாஜியோட ஃப்ரீடம் ஃபைட்டர் அந்த மூமெண்ட். நேதாஜி 1897 பிறக்கிறாரு, நாளைக்கு பிறக்கிறாரு January 23rd. ஸோ இவர் பிறந்த ரீசன் வந்து பெங்கால். ஒரு ஒரு ரீசனுக்கும் இந்தியாவில் ஒரு ஒரு மகிமை இருக்கு. பெங்காலில் பிறந்தா பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ல இருப்பாங்க, தமிழ்நாட்டில் பிறந்தா பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ல இருப்பாங்க, பாம்பேல பிறந்தா பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக், குஜராத்ல கிரேடஸ் ஜாஸ்தி, பெங்கால தைரியம் ஜாஸ்தி. ஏன்னா வழிபடுற கடவுள் காலி, தமிழ்நாட்டில் மூணு இருக்கிறவங்க ஜாஸ்தி. அதே மாதிரி குஜராத்ல கிரேடஸ் ஜாஸ்தி, ஆல்ரெடி சொன்னாங்க. நார்த்ல நிறைய அந்தந்த ரீசனுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க வழிபடுற சாமிக்கு தகுந்த மாதிரி அவங்களோட குணங்கள் அமையும். ஸோ பெங்கால இருக்கிறவங்க நிறைய பேர் போராளியாகவும் ரைட்டர்ஸ் ஆகவும் பிலாசபர்ஸ் ஆகவும் பார்த்துருக்காங்க. சுவாமி விவேகானந்தரும் பெங்கால தான் பிறந்தார். பெங்கால இந்த மாதிரி ஒரு மீடியம் ரிச் ஃபேமிலியில பிறக்கிறார் நேதாஜி. நேதாஜி பிறக்கும்போது அவரோட பேர் சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜின்றது ஒரு பட்டம் தான். சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த உடனே அவர் 9வது பையன், 9th son. பொதுவா 1st son 2nd son தான் ரொம்ப தூரம் பேரண்ட்ஸ் கேர் எடுப்பாங்க. 9வது பையனை கேர் எடுத்துக்க மாட்டாங்கன்னு கிடையாது, அவங்களுக்கு வந்து லிபர்ட்டி கொடுப்பாங்க. லிபர்ட்டி கொடுக்கறது மூலிமா நிறைய விஷயம் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய தைரியம் ஜாஸ்தியாகும். ஸோ கடைக்குட்டி சிறுத்தை குட்டி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நேதாஜி கொடுக்கப்பட்டிருக்கு. நேதாஜி எப்போ போல சினிமாவில் வர ஹீரோ போல மற்றவங்க மாதிரி இல்லாமல் ஹி வாஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். அவர் திங்கிங் ப்ராசஸ் வேற. ஒரு விஷயம் நீ இப்படி யோசிச்ச அப்படின்னா அவர் அதே விஷயத்தை வேற மூலியமா வந்து அடைய முடியுமா பார்த்தார். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஒரு இடத்துலயும் ஸ்கூல்லயும் நல்ல பேர், அவங்க சொல்லிக் கொடுக்குற இடத்துல இவர் கேள்வி கேட்கறதுனால நல்ல பேர். சுவாமி விவேகானந்தர் ஆரம்பிச்சாரு, கடவுள் எங்க இருக்காரு எனக்கு காட்டு முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. சுவாமி விவேகானந்தர் முன்னாடியே அந்த புத்தகத்துல எழுதி முடிச்சதுனால நேதாஜிக்கு அந்த ஒரு கஷ்டம் இல்லை. நேதாஜி என்ன பண்ணார் அப்படின்னா, நேதாஜியும் அதே கேள்வி கேட்டு நிறைய சன்னியாசிகள் கிட்ட போனார். அவர் பிறந்த 10 வருஷத்துலயே 12 இயர்ஸ்லயே நிறைய சன்னியாசிகளோட புக் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சார். அப்போ அவர் கிடைச்சது சுவாமி விவேகானந்தரோட புக். அவர் கன்வின்ஸ் ஆன ஒரே புக்கு சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் மூலிமா அவர் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்காரு. அவரோட குரு ராம் சூரத் குமார் அப்படின்றவர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட குரு ராம் சூரத் குமார் அப்படின்றவர். அவர் வந்து நீ சுவாமிஜியோட வேர்ட்ஸ் எடுத்துக்கோ அது போதும் உனக்கு அப்படின்னு சொல்றாரு. சுவாமிஜியோட வேர்ட்ஸ் ஒரு ஒரு லெட்டர் ஒரு ஒரு வேர்ட் நீ படிக்கும் போது உனக்கு ஒரு ஒரு அர்த்தம் ஒரு ஒரு தடவை புரியும். அதுதான் சுவாமி விவேகானந்தரோட புக்கோட மைம். நான் எவ்வளவு தூரம் அந்த புக்கோட மைம் உனக்கு எடுத்து சொன்னாலோ இந்த புக்கு படிச்சாதான் உனக்கு புரியும். ஸோ நேதாஜி அந்த புக் எல்லாத்தையும் படிக்கிறாரு. அவருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறாரு, அவர் வாழ்க்கையில் என்ன பண்ணணும் அப்படின்றத நிர்மாணம் பண்றாரு. அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரீடம் மூமெண்ட்ஸ்ல பங்கெடுத்துக்கிறாரு, டிபன் சந்திர பாலமான மூமெண்ட்ஸ்ல, அப்புறம் லாலா லஜ்பத் ராய், அப்புறம் லோக்மான்ய திலக். அந்த ஏரியால நிறைய பேர் பிறந்தவங்களே இருக்காங்க, பெங்கால பிறந்தவங்க பல பேர் அவங்க பண்ற மூமெண்ட்ஸ்ல எல்லாம் பங்கெடுத்துக்கிறாரு சுபாஷ் சந்திர போஸ். அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல
சேர்ந்தார். காங்கிரஸ்ல சேர்ந்து அதுக்கு ரொம்ப தூரம் உழைச்சு அங்க பிரெசிடென்ட் ஆகிறார். காங்கிரஸோட பிரெசிடென்ட் சுபாஷ் சந்திர போஸ் அந்த டைம்ல. ஓகே, செகண்ட் டைம் அவர் போட்டிடுறாரு. செகண்ட் டே போட்டியிருக்கும் போது ஜெயிக்கிறாரு. ஆனா காங்கிரஸ்ல இருந்தா நான் பவர்ஃபுல்லா செயல்பட முடியாது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்தது. காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்துட்டு அவரோட சொந்த முயற்சி சொந்த ஐடியாஸ் தான் கரெக்ட் அப்படின்றத உணர்ந்தார். ஒண்ணுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கிறாரு, ரெண்டு இடத்துலயும் அதே மாதிரி தான் ஆகுது. அதுக்கப்புறம் தான் உணர்றாரு. ஜலியன்வாலா பெசாக்கர்லாம் நடந்த உடனே ரொம்ப தொந்தளிக்கிறாரு. ஒரு சின்ன இன்சிடென்ட், திருப்பியும் அந்த கல்ச்சர் பத்தி ஒரு இன்சிடென்ட் தான் சொல்றேன். வாஞ்சிநாதன் வந்து, வாஞ்சிநாதன் ஒரு தமிழ் பேட்ரியாட் எல்லாருக்கும் தெரியுமா, படத்துல வர வாஞ்சினாரு, உண்மையான வாஞ்சினாரு, உண்மையான பேட்ரியாட். அதுக்கு ஆஷஸ் அப்படின்றவரை ஒரு ஜென்ரல் கொள்றாரு வாஞ்சிநாதன். ஆஷஸ் அப்படின்ற ஜென்ரல் கொள்ளும் போது பக்கத்திலே அவரோட மனைவி இருக்காங்க, பையன் இருக்காரு. அங்கேயே சுட்டுருக்கலாம் இல்லையா, ஆனா சுடவே இல்லை. ஒரு ட்ரெயின்ல தான் பண்றாரு, சுடவே இல்லை, அங்கேயே விட்டுட்டு வந்துடுறாரு. இதே இன்சிடென்ட் ஒரு பிரிட்டிஷோட கல்ச்சர் நான் சலின் வர பேக்ல ஒரு பிரெக்னன்ட் லேடி இருக்காங்க. ஓகே, அவ அவங்கள வயிற்றுலயே சுடு சொல்றான், அவங்கள வயிற்றுலயே சுடு சொல்றான். கல்ச்சர் டிஃபரன்ஸ், நீ பணக்காரனாக பிட்வீன் பிகமிங் ரிச் பிகமிங் கிரேட். பிகமிங் கிரேட் தான் இந்தியன் கல்ச்சர். வென் யூ பிகம் கிரேட் யூ ஆல்சோ பிகம் ரிச். இந்த ஒரு சின்ன வித்தியாசத்தை நிறைய இடத்துல புரிஞ்சுக்கிறாரு நேதாஜி. புரிஞ்சுக்கிட்டு ஓகே, எப்படியாவது சத்தியால் அடிக்க வந்தா நடுவில் ஷீல்ட்ல வச்சுதான் ஆகணும், திருப்பி அவன் அடிச்சுதான் ஆகணும், இல்லைன்னா வெளியே போக மாட்டான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சுக்கிட்டு நேதாஜி நிறைய இடத்துக்கு போய் ஜெர்மன் போறாரு, ரஷ்யா போறாரு, மாஸ்கோ ரஷ்யாவோட கேபிட்டல் போறாரு, நிறைய பேரோட பேசுறாரு, இன்டராக்ட் பண்றாரு. இன்டராக்ட் பண்ணப்போ நிறைய விஷயம் கேதர் பண்றாரு. ஒரு ஒருத்தவங்க இந்தியா பத்தி வச்சுட்டு இருக்க ஒப்பீனியன் கேதர் பண்றாரு. இந்தியா இஸ் அ புவர் கண்ட்ரி. இப்ப எல்லாரும் கூகுள்ல இருந்து நீங்க எங்க சர்ச் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் வர வார்த்தை இந்தியா இஸ் புவர் கண்ட்ரி தான் வரும். கொஞ்ச நாள் முன்னாடி இந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு. இது இப்படியாவது மாத்தவும் நம்ம அவ்வளவு நாள் இவ்வளவு கண்ட்ரிக்கு நம்ம நம்ம தான் நம்மளோட ரா மெட்டீரியல்ஸ் தான் வந்திருக்கு, ஆனா இவங்களுக்கு புரியாம இருக்காங்களே அப்படின்னு ஒரு ஆர்வம். அதுக்கப்புறம் ஜெர்மன் வராரு. ஜெர்மன்ல அவருக்கு நிறைய இந்தியன் பிரசிடர்ஸ் அங்க வச்சிருந்த, அங்க அடிமையை வச்சிருந்த நிறைய பிரசிடர்ஸ் இருந்தார். சோ அந்த பிரசிடர்ஸ் எல்லாரையும் ஒன்னா சேர்த்து அவங்களுக்கு உணர்ச்சிபூர்வமா சில ஸ்பீச் எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் எல்லா படையும் ஒன்னா திரட்டுற, அதுக்கான ஃபண்ட் ரேசிங், அதுக்கான மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜ்ல ஓகே இப்ப இந்த படையை உருவாக்கிட்டோம், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அங்க இருந்து ராஜ் பிஹாரி போஸ் அப்படின்றவர் ஜப்பான்ல இருந்து ஒரு இன்விடேஷன் அனுப்புற. ஓகே நேதாஜி, நீ பண்ற விஷயம்லாம் நான் கேள்விப்பட்டேன், நீ யார் மூலமா இந்த விஷயம் பண்ற, எப்படி இன்ஸ்பயர் ஆற, அதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன் சுவாமி விவேகானந்தர். சோ நீ வந்து ஜப்பானுக்கு வா, டோக்கியோக்கு வா, உடனே ஷிப் பிடிச்சி வர. ஷிப் எல்லாம் பிடிக்க முடியாது, சப்மரைன்ல வர அப்படின்னு சொல்லிட்டு சப்மரைன்ல வர நேதாஜி. ஷிப்ல போனா ஷிப் சங்கம் வந்து வயிற்றுலாம் கறக்கும். சப்மரைன்ல போனா என்ன யோசிச்சுட்டா கொடூரமா இருக்கும். அவ்வளவு ஒரு கொடூரமான விஷயத்தை அனுபவிச்சு அவர் டோக்கியோ போய் சேர்றார். டோக்கியோ போய் சேர்ந்த உடனே அங்க ராஜ்பிஹாரி போஸ், நான் இந்த மாதிரி சில குரூப் ஆஃப் பீப்புள் ஐடென்டிஃபை வச்சிருக்கேன் பிரிசனர்ஸ் தான், அவங்கள போய் நீ மோட்டிவேட் பண்ணி கூட்டிட்டு வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சைபீரியால நிறைய பேர் போய் மோட்டிவேட் பண்ணி கூட்டிட்டு வர்றாரு. ஜப்பான்ல இருக்கிற பிசினஸ்ல இருக்கிற மோட்டிவேட் பண்ணி கூட்டிட்டு வர்றாரு. ஜப்பான்ல இருக்கிற டிஏபிஸ்க்கு எல்லாருக்கும் கான்டாக்ட் கொடுக்குறாரு ராஜ்பிஹாரி போஸ், அவங்களெல்லாம் போய் மீட் பண்றாரு. இந்த மாதிரி எல்லா படையும் சேர்த்த உடனே ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் கோஜோ அப்படின்றவரை போய் மீட் பண்றாரு நேதாஜி. நேதாஜி போய் மீட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பிரைம் மினிஸ்டர் ரொம்ப கன்வின்ஸ் ஆகி கண்டிப்பா எங்க படையிலேருந்து கொஞ்சம் உங்களுக்கு தர, இந்த பிரிசினஸ் தான் இன்னும் நிறைய படை தர உங்களுக்கு, அதுவும் சேர்த்து எடுத்து போக அப்படின்னு சொல்றாரு. ஓ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானீஸோட படையோ சேர்த்து எடுத்து போறாரு. சோ நேதாஜி போற வழியெல்லாம் ஆர்மியை கலெக்ட் பண்றதுதான் பாத்துக்கோங்க, ஒரு இடத்துக்கும் டிஸ்பர்ஸ் ஆகவே விடவே இல்லை. இந்த மாதிரி சைபீரியா தாண்டி வந்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட பர்மா, பர்மா வந்தாச்சு, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணியாச்சு. அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் வந்து சொல்லியாச்சு, இனிமே வந்து இந்த ஐலாண்ட்ஸ் வந்து பிரிட்டிஷ் ரூல் பண்ண மாட்டாங்க, நான் இந்தியா ஃப்ரீ இந்தியா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியாச்சு. அவ்வளவு தூரம் அவன் கேப்சர் பண்ணி வந்தாச்சு. உடனே
ஜப்பான்ல இந்த ஹீரோஷிமா நாகசாகி இன்சிடென்ட் நடக்குது. அதுக்கு முன்னாடி டோஜோ அப்படின்ற அந்த பிரைம் மினிஸ்டர் திருப்பி திருப்பி அவரோட படையெல்லாம் ரிவர்ஸ் வாங்கிட்டாரு. ஜெர்மனியோட படையை ரிவர்ஸ்ல போகுது. ஸோ இவரால் எதுவுமே பண்ண முடியல. ஆல்மோஸ்ட் நீ ஃபைனல் டச் கொடுத்துருக்கும் போது இந்தியாவில் எட்ராக போற சுட போற அப்படின்ற போது எல்லா படையும் ரிவர்ஸ் ஆகுது. மயன்மர் கேப்சர் பண்ணியாச்சு, நேபாள் தாண்டி போயாச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது எல்லா படையும் ரிவர்ஸ் பண்ணும், எல்லா படையும் ரிவர்ஸ் பண்ணா இவரால் ஒன்றும் செய்ய முடியாது. திருப்பி இவரோட ரிவர்ஸ் தான் வரும். ரிவர்ஸ் வர்ற வழியில பிளேன் எடுத்துட்டு வராரு. அந்த பிளேனுக்கு அப்புறம் அவரோட ஹிஸ்டரி டல்லா இருக்கு. எதுவுமே நம்மளுக்கு அதை பத்தி சரித்திரமே இல்லை. ஸோ நிறைய பேர் அந்த பிளேன்ல தான் அவர் இறந்து போறாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் நேதாஜியோட இன்சிடென்ட்ஸ் நடக்கும். இதுக்கு இதுக்கப்புறம் ஒரு சின்ன இன்சிடென்ட் நான் சொல்றேன், நீங்க இது வரைக்கும் கேள்விப்படாத இன்ஸ்பெக்டர். இவர் எதனால இன்ஸ்பயர் ஆகி வெளிநாட்டுக்கு போனாரு, யாரை பார்த்ததுனால வெளிநாட்டுக்கு போனாரு அப்படின்னு ஒரு சின்ன வீர் தாமோதர் சாவர்கர் அப்படின்றவர் பேட்ரியாட் பார்த்து போனார். அந்த பேட்ரியாட் வந்து பிரின்ஸ் ஆஃப் பேட்ரியாட்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவர் எத்தனை காரியம் பண்ணியிருக்காரு, என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, ஒரு சின்னதாக சொல்லுவோம். அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவர் வெளிநாட்டுல யூகேல லா படிச்சிருந்தாரு, அங்கிருந்து நிறைய பேர் இன்ஸ்பைர் பண்ணாரு. இன்ஃபேக்ட் மகாத்மா காந்திக்கு லால டவுட் வந்து அவர் தான் கிளியர் பண்ணி கொடுப்பாரு. அதை தவிர்த்து எப்படி பேசணும், எப்படி ஓரல் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சஜஷன் கொடுத்தது காந்திக்கும் சாவர்கர் தான். சாவர்கர் இவரை பத்தி நம்ம கேள்விப்படவே இல்லை இது வரைக்கும். இந்த மாதிரி ஒரு பேட்ரியாட்ஸ் பத்தி நம்ம கேள்விப்பட்டா ரொம்ப இன்ஸ்பைர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரிட்டிஷ்காரன் அப்படியே சைலண்டா அவரை பத்தி பப்ளிஷ் கூட பண்ணாம வச்சிருப்பான். அவர் பப்ளிஷ் பண்ற புக்ஸையும் பேன் பண்ணி வச்சிருப்பான். இந்த மாதிரி ஒரு பேட்ரியாட்டை தூக்கி ரெண்டு ஆயுதங்கள் கொடுக்குறாங்க. 48 ரூம் மாத்தோம் இல்லையா, அடுத்த ரூம் வரவனுக்கு வந்து ஆயுதண்டனை இருக்காது, சும்மா ஜெயில் வந்து போறவனா இருப்பான். அவ வந்து அந்த படிச்சு பார்த்துட்டு மனப்பாடம் பண்ணி அது ஒரு தனி பேப்பர்ல எழுதி எடுத்து வைப்பான். இந்த மாதிரி எடுத்து வச்சு இவர் கம்யூனிகேட் பண்ணி அதை மக்களுக்கு சேரணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்கும் தெரியும். ஸோ அங்க ஜெயில இருக்கிறவங்க எல்லாம் அதை புக்கா பப்ளிஷ் பண்ணி அது மாதிரி ரெண்டு புக் பப்ளிஷ் பண்ணாங்க. பெண்ணால எழுதல, ரத்தத்தால எழுதல, ரத்தத்தால எழுதி பப்ளிஷ் பண்ணாரு. இப்படி ஒரு பேட்ரியாட் ஒரு ஐடியா கொடுத்தார் அவர் ஜெயிலுக்கு போட்டு சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸ் என்ன சொல்றாரு, நீ இங்க இருக்கிற மக்கள் எவ்வளவு தூரம் எவ்வளவு நாள் நீ பேசினாலும் நீ கலெக்ட் பண்றது கஷ்டம், அவங்களுக்கு தைரியம் வர்றது கஷ்டம். மொத்த 30 கோடி இந்தியன் பாப்புலேஷன் வந்து 2000 பேர் கூட இல்ல, பிரிட்டிஷ் மிலிட்டரி 2000 பேர் கூட இல்ல, மிச்சதெல்லாம் இந்தியன் படை தான். 2000 பேர் வச்சு கூட பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மக்களை நீ எவ்வளவு தூரம் பேசினாலும் கஷ்டம், நீ வெளியே போ, வெளியே போய் அங்க இருக்கிற பிரிசனஸுக்கு தெரியும் பிரிட்டிஷ்காரன் எவ்வளவு கூடமானவ அப்படின்னு சொல்லிட்டு, அங்க மாட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஃபாரின் கண்ட்ரிஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு தெரியும் இந்தியாவோட அரண்மனா என்ன, அதனால நீ வெளியே போயிட்டு அங்கிருந்து ஒரு பாடைய உருவாக்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இவர் பேச கேட்டுதான் நேதாஜி வெளியே ஜெர்மன் ரஷ்யாலாம் போறாரு. இது போகும்போது சாவர்கர் ஒரு சின்ன செமினார் அப்படின்னு சொல்றாரு 1933. அந்த செமினாருக்கு வந்து நேதாஜி கூப்பிட்டுருந்தாங்க. நேதாஜி போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கூட் பண்ணிருந்தாங்க, கண்டிப்பா போகக்கூடாது, நீ போனா அங்கிருந்து ஒரு 50 பேரை கிளப்பி விட்டுருவா, அதெல்லாம் யார் சமாளிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அவங்களுக்குலாம் அறிவு வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டாப் பண்ணிருந்தாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு இவர் அப்பயும் நிற்கல, லெட்டர் எழுதி போட்டு, நான் அந்த லெட்டர்ல எழுதி என்ன போட்டிருக்கணும் அதை படிச்சுக்காங்க, அது போதும், அது இன்ஸ்பயர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த லெட்டர் போது அங்க இருக்கிற மக்கள் தருங்கிறாங்க, என்ன பண்ணாலும் நிற்க முடிய நிறுத்த முடியல இவரை அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓகே, நேதாஜி இவ்வளவு இன்ஸ்பயர் ஆகிட்டு இதுக்கப்புறம் அவரோட லைஃபோட மிஷன் என்ன அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மிஷன் சொல்லிட்டு இருக்கும்போது பாரத் மாதா வந்து சூப்பர் பவர் ஆனா, இந்தியா வந்து சூப்பர் பவர் ஆனா,
ஏன் இந்தியாவை தான் சூப்பர் பவர் ஆகணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறது அந்த பதில். இந்தியா சூப்பர் பவர் ஆனா எந்த நாட்டையும் போய் அட்டாக் பண்ணுவாங்க? இது வரைக்கும் ஹிஸ்டரியிலும் கிடையாது அட்டாக் பண்ணதா. எந்த நாட்டையும் போய் கொள்ளையடிக்க மாட்டாங்க, எல்லா நாடும் நல்லா இருக்கும். சோ இந்தியா சூப்பர் பவர் ஆகும், எல்லா நாட்டுக்கும் பாதுகாப்பு இந்தியா சூப்பர் பவர் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இது கண்டிப்பா அவர் இறந்து போன பிறகு பார்ட்டிஷன் நடந்தது. பார்ட்டிஷன் நடந்த போதும் நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க, ஐயோ நேதாஜி இருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி. சோ ஒரு விஷயமே நேதாஜி இவ்வளவு தூரம் பிளான் பண்ணி பண்ணாரு, இதுக்குள்ள என்ன ஒரு ஆலோசனை இருந்தது, நம்மளும் இருப்போம்.